கர்த்த நகரத்தை காவலாய்கள் காவலர்கள் விழித்திருக்கிறது விருதா. நீங்கள் அதிகாலையில் எழுந்து நேரப்பட வேலையில் தரித்து வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறதும் விருதா. காலையில் எந்திரிச்சிருங்க, ஏன் எந்திரிச்சிருங்க? தூக்கம் வரல. நல்லா கவனிங்க, அதை பத்தி தான் பேசுறாருங்க. நீங்க அதிகாலையில் 3 மணிக்கு எந்திரிச்சு ஜெபம் பண்ற சொல்லல. இது எதை பத்தி பேசுறாருன்னா, கவலையிலேயே தூங்காம ஒருத்தர் இருக்கான் பாத்தீங்களா, அவனை பத்தி பேசுறாரு. காலையில் சீக்கிரமாவே முழிப்பு தட்டிருச்சுங்க, ஏன் தட்டுச்சு? தூக்கம் வரல. ஏன் தூக்கம் வரல? கவலை. லேட்டா தூங்குறது, சீக்கிரமா எந்திரிக்கிறது, விளங்கலைங்களா? அப்புறம் வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிற விருதான் இருக்கு பாத்தீங்களா, அது ஹிப்ராயிசம். ஹிப்ராயிசம் என்றால் ஒரு காரியத்தை உருவமா பேசுறது. வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறோம்னா கவலையை சாப்பிடுறது. வருத்தத்தின் அப்பன்னா வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு வேலை செய்கிற சாப்பாடு மட்டும் இல்ல, கவலையை புசிக்கிறது. அப்படி சாப்பிடுகிறது என்னது? வேஸ்ட். விளங்கலைங்களாங்க, ஹிப்ராயிசம் என்றால் அதை ஒரு காரியத்தை உருவமா பேசுறது. நைட்டு தூக்கல்ல, காலை சீக்கிரமா தூங்கி கஷ்டப்பட்டு உழைச்சி ஏதே ஒன்று சாப்பிட்டு வேதனையிலேயே சாப்பிட்றது. அந்த சாப்பாடு என்னது? வேதனையினால் வந்த கூடிய உழைப்புல வந்த ஒரு சாப்பாடு. சாப்பிடும் பொழுதே கவலையும் சேர்ந்து சாப்பிட்றது, புரியலையா? அப்படி சாப்பிடுகிறது என்னது? விருதா. அதுக்கப்புறம் என்ன? செமிக்கோலன் வருது. வருதா இல்லையாங்க? அதுக்கப்புறம் என்ன வருதுங்க? அப்படின்னா என்ன அர்த்தம்? இதற்கு இணையா இருக்க ஒரு அர்த்தம் விளங்கலைங்களா? அதாவது நைட்டும் தூங்காம பகலும் தூங்காம கஷ்டப்பட்டு உழைச்சு அந்த வேதனையிலோடு ஒரு சாப்பாடை சாப்பிட்டு கவலையிலே வாழ்றது வேஸ்ட்ங்கிறார். இதை சொன்னது யார்? இந்த சங்கீதத்தை எழுதுனது யாருங்க? சாலமோனுடைய சங்கீதம். நல்லா கவனிங்க. அப்புறம் சொல்றாரு, அவரே தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார். அவரே தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார். இது நியூ அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் பைபிளில் அந்த மூல பாஷையுடைய அர்த்தத்தை அப்படியே கொண்டு வராங்க. நியூ அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் பைபிளில் இட் இஸ் வெயின் ஃபார் யூ டு ரைஸ் அப் இயர்லி. சீக்கிரமாக எந்திரிக்கிறது வேஸ்ட்டுங்கிறார். தூங்காமல் எந்திரிக்க வேஸ்ட். இட் இஸ் வெயின் ஃபார் யூ டு ரைஸ் அப் இயர்லி டு ரிட்டையர் லேட். ரிட்டையர் லேட்னா லேட்டாக தூங்குறது. லேட்டாக தூங்கி சீக்கிரமாக எந்திரிக்கிறது. டு ஈட் த பிரெட் ஆஃப் யுவர் பெயின்ஃபுல் லேபர்ஸ். உங்களுடைய வேதனையுள்ள வேலையினுடைய அப்பத்தை சாப்பிடுகிறது விருதா. வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்லுங்க, வேதனையோடு வேலை செய்கிறது வேஸ்ட். அதுக்கப்புறம் செமிக்கோலன் இல்லையா? For he gives to his beloved even in his sleep. எக்ஸலண்டா மொழிபெயர்த்திருக்காங்க பாருங்க. தமிழ்ல சொல்றேன், லேட்டா தூங்கி சீக்கிரமா எந்திரிச்சு வேதனையின் அப்பத்தை சாப்பிடுறது விருதா. அவர் தமக்கு பிரியமானவனுக்கு அவன் தூங்கும் போதே கொடுக்கிறாருங்க, புரியலையா? For he gives to his beloved. அவருக்கு பிரியமானவனுக்கு ஈவன் அவர் கொடுக்கிற ஹி கிவ்ஸ் விளங்கலைங்களாங்க. அவர் தமக்கு பிரியமானவனுக்கு அவன் தூங்கும் போதே அவனுக்கு வேலை செய்கிறார். இது எழுதுனது யாரு? சாலமோன். சாலமோன் மிகப்பெரிய ஒரு ஞானத்தை பெற்றானா? எதிரியுடைய பிராணனை கேட்கல, அவன் செல்வத்தை கேட்கல, கர்த்தர் சொன்னார் இதெல்லாம் அவனுக்கு இலவசமா இணைப்பா கொடுக்கிறார். தேவனிடத்திலிருந்து தெய்வீக ஞானத்தை பெற்றான். எப்ப பெற்றான்? அவன் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது பெற்றான். என்னங்க? அவன் நித்திரையா இருக்கும்போது சொப்பனத்திலே கர்த்தர் தரிசனமானார் தான் பைபிள் சொல்லுது. விளங்கலைங்களா? அவன் எழுதுனது யாரு? இது சாணமனதுனாதான். அவனுக்கு அவருக்கு பிரியமானவனுக்கு அவன் தூங்கும் போதே அவனுக்கு எல்லாம் கொடுக்கிறாருங்கிறாரு. விளங்கலையா? செல்வத்தை கொடுத்தார், கனத்தை கொடுத்தார், எதிரியுடைய பிராணனை கொடுத்தார். எப்ப கொடுத்தார்? இவன் தூங்கும் போது ஞானத்தை கேட்டான். இருக்கிறதுல பெரிய காரியத்தை தூங்கும் போது கொடுத்தார் என்றால் மற்ற எல்லாவற்றையும் கொடுக்காம இருப்பது எப்படி? அக்க தூங்குங்க சொல்லல, உள்ள ரெஸ்ட். இன்னொன்னு சொல்றேன், ஜார்ஜ் மெக்டொனால்டு இது கிடையாது, சிக்கன் கடை கிடையாது, பர்கர் கிடையாது. ஒரு மெக்டொனால்டுனா ஜார்ஜ் மெக்டொனால்டு ஒரு
இறையில் வாதி, அவர் என்ன சொல்றாரு அதையும் போடுப்பா. ஜார்ஜ் மெக்டொனால்ட் சொன்னது, ஸ்லீப் இஸ் காட்ஸ் கான்ட்ரிவன்ஸ் ஃபார் கிவிங் அஸ் த ஹெல்ப் ஹி கேனாட் கெட் டு அஸ் வென் வி ஆர் அவேக். திரும்பி சொல்றேன், ஸ்லீப் இஸ் காட்ஸ் கான்ட்ரிவன்ஸ் ஃபார் கிவிங் அஸ் த ஹெல்ப் ஹி கேனாட் கெட் டு அஸ் வென் வி ஆர் அவேக். என்ன சொல்றான்றால், தூக்கம் என்பது தேவன் நமக்கு திட்டமிடுவதற்கு உதவியா இருக்கிறது. நாம் முழிச்சிருக்கும் பொழுது அவர் திட்டமிட முடியாதுங்கிறார். எனவே முழிச்சிருக்கும் போது ரொம்ப பதறுவான், ரொம்ப பதறி போராடிக்கிட்டு இருப்பான், அதை செய்யணுமே இதை செய்யணுமே அப்படி செய்யணுமே இப்படி செய்யணுமேண்டு. அவர் சொல்றாரு, இவன் தூங்கிக்கிட்டு இருக்க கான்ட்ரிபியூஷன் திட்டமிடுவது, இவனுக்காக செயல்படுவது. அவன் தூங்கிக்கிட்டு இருக்கும் போது அவனுக்காக என்ன செய்கிறார், அவர் செயல்படுகிறார். அவன் செயல்பட்டு இரவை அவர் வேலை செய்கிறார். அந்த காலைக்கு அவர் முன்னே போகிறார். விளங்கினீங்களாங்க, காலையில் எந்திரிச்சு செய்ய வேண்டிய முதல் வேலை அவர் நல்லா தூங்கிட்டு அவனை எழுப்பி விடுறாரு. எழுப்பி விடுவது முதல் செய்கிற வேலை என்னன்னா, ஆண்டவரே நன்றி, ஆண்டவரே இந்த நாளை கொடுத்ததுக்காக நன்றி, இந்த நாளில் என்ன ஆசீர்வாதத்தை வச்சிருக்கேனே தெரியல, அதெல்லாம் சந்திக்க ஆவலாக இருக்கிறேன்னு சொல்றது நல்ல, அதான் ஒரு விசுவாசியோட வாழ்க்கை. ஏழு மணி ஆச்சா, வேலைக்கு போகணுமே, அந்த வேலைக்கு போகணுமே, இந்த வேலைக்கு போகணுமே, இவ்வளோ நாளையுமே அதாவது செய்யணுமே இது செய்யணுமே சொல்லி பதட்டத்திலேயே வேலை ஆரம்பிக்கிறதா நீ கிறிஸ்தவ வாழ்க்கையா இருக்கு. காலில் நினச்சி மனசார கத்தருக்கு நன்றி சொல்ல மாட்டாங்க, இவங்க தான் அந்த உலகத்தையும் சுமக்கிறாங்க நினைக்கிறாங்க. புரியுதா? நீங்க அந்த நாளுக்கு எதை சந்திக்க போறீங்களோ அதை யார் முதல்ல சந்திக்கிறா? தேவன் சந்திக்கிறார். தேவன் சந்திக்கிறான்னா காலில் இருந்துச்சுன்னா முதல்ல என்ன செய்ய, அவருக்கு நன்றி ஆண்டவரே எனக்கு முன்னாடி போயிருக்கீங்க, உங்களுக்கு சமூக எனக்கு முன்பாக சொல்லும் நான் உனக்கு. அதன் அர்த்தமே அதாங்க, நான் முன்னாடி போய் வேலை செய்கிறேன், நான் எனக்கு பின்னாடி வந்து நீ ரெஸ்ட் எடுத்துகிட்டே வா.